IVM. It's story time. வேலை செஞ்சு களைச்சு போன ஒரு முயல் ஓய்வெடுக்க நினைச்சப்போ அதுக்கு என்ன சிக்கல் வந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சிறுவாலங்காடுன்னு ஒரு சின்ன காடு இருந்துச்சு. அந்த காட்டில் சிங்கமோ புலியோ கிடையாது. அதனால் அந்த காடு கரடிகளோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஒரு வயசான கரடி தான் அந்த காட்டுக்கு ராஜாவாக இருந்துச்சு. ராஜாவுக்கு ஆலோசனைகள் சொல்ற அமைச்சரோட பொறுப்பில் ஒரு நரி இருந்துச்சு. அது அந்த ராஜா கரடிகிட்ட, நான் ரொம்ப அறிவாளி, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னெல்லாம் சொல்லி தான் அந்த பதவியை வாங்கி இருந்துச்சு. ஆனாலும் அது தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக ராஜா கரடி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருந்துச்சு. ராஜா கரடிக்கு திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு யோசனை தோணும். அப்படி ஒரு நாள் அந்த ராஜா கரடி நரிகிட்ட கேட்டுச்சு, இந்த மனிதர்கள் எல்லாரும் விவசாயம் செஞ்சு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாதான் இருக்கு. நாம ஏன் காட்டுல விவசாயம் செய்யக்கூடாது? நம்ம கிட்ட ஏராளமா நிலங்கள் இருக்கு, அது எல்லாம் வீணாத்தானே கிடக்கு. இதை பத்தி உன்னோட யோசனை என்ன அப்படின்னு கேட்டுச்சு. உழைச்சு வேலை செய்யறது அந்த நரிக்கு பிடிக்காதுனாலும் இப்ப ராஜா கிட்ட விவசாயம் செய்யறது சரியா வராது அப்படின்னு சொன்னா அது தன்னோட பதவிக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். அதனால இப்போதைக்கு எதையாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, நீங்க சொல்றது ஒரு அருமையான யோசனை ராஜா, நான் உடனே அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறேன். இந்த விவசாயம் செய்யற திட்டத்துல நம்ம காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் பங்கெடுத்துக்கணும். இது ராஜாவோட உத்தரவு அப்படின்னு இப்பவே நான் எல்லா மிருகங்களுக்கும் சொல்லிடுறேன். விவசாயம் செய்ய வேண்டிய நிலப்பகுதியை அடையாளம் கண்டுபிடிச்சு எல்லா மிருகங்களும் ஒழுங்கா வேலை செய்யுதா அப்படின்னு மேற்பார்வை பார்க்க வேண்டிய பொறுப்பையும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. தான் எந்த வேலையும் செய்யாம மற்ற மிருகங்களை எல்லாம் வேலை செய்ய விட்டு அதை மேற்பார்வை மட்டும் பார்க்க போறோம் அப்படின்னு நரி நினைச்சுக்கிச்சு. ஆனா இந்த விவசாயம் செய்ய போற திட்டத்தை தான் மட்டும்தான் முன்னெடுக்கிற மாதிரி கரடிக்கு அது ஒரு பிம்பத்தை கொடுத்துச்சு. கரடியும் அதுகிட்ட, நீ மேற்பார்வை பார்த்துக்கிட்டா எந்த மிருகத்தாலையும் உன்னை ஏமாத்த முடியாது. நீ மட்டும் இந்த திட்டத்தை சரியா செயல்படுத்திட்டா உனக்கு நான் முதலமைச்சர் பதவி தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. நரிக்கு தேவையான உற்சாகம் இந்த ஒரு வார்த்தையிலேயே அதுக்கு கிடைச்சிடுச்சு. உடனே அது எல்லா மிருகங்களையும் வர சொல்லி, விவசாயம் செய்யறதுக்கான நிலத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் கண்டுபிடிச்சு சொல்லிடுவேன். அந்த நிலத்துல எல்லா மிருகங்களும் சரிசமமா வேலை பார்க்கணும். யாராவது என்னை ஏமாத்த நினைச்சா அதோட விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிச்சு. மிருகங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பேர் வேலைக்கு வரணும் அப்படிங்கறதையும் நரி சொல்லிச்சு. ஒவ்வொரு நாளும் பொழுது விடியறத்திலிருந்து இருட்டுற வரைக்கும் 4 மாடு, 4 கரடி, 3 நரி, 6 முயல் வேலை பார்க்கணும் அப்படின்னு முடிவாச்சு. அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எந்த இடத்துல விவசாயம் செய்யலாம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக நரி அந்த காடு முழுக்க சுத்தி வந்துச்சு. அந்த காட்டோட ஒரு பகுதியில ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு. காட்டு பகுதியில யாரோ எப்பவோ வெட்டி வச்சு அதுக்கு அப்புறம் பயன்பாடு இல்லாம அந்த கிணறு இருந்துச்சு. நரி அந்த கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தப்போ கிணறு நிறைய தண்ணியும் இருந்துச்சு. அந்த கிணத்துல ஒரு ராட்டினமும் அந்த ராட்டினத்துல தண்ணீர் இறைக்கிறதுக்கு ஒரு பெரிய கயிறும் மாட்டியிருந்தாங்க. கயிறோட 2 முனைகள்லையும் 2 வாளிய வேற கட்டியிருந்தாங்க. அதுல ஒரு வாளி கிணறோட சுற்றுச்சுவர் மேலையும் இன்னொரு வாளி கிணத்துக்குள்ள இருந்த தண்ணியிலையும் மிதந்துகிட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த இடம்தான் விவசாயம் செய்யறதுக்கு சரியான இடம் அப்படின்னு நரி முடிவு பண்ணிச்சு. விவசாயம் செய்யறதுக்கு தேவையான நிலமும் அதுக்கு தேவையான தண்ணீரும் கிடைச்ச உடனே அடுத்த வாரத்திலேயே விவசாயம் செய்ய வேண்டிய வேலைகளை ஆரம்பிச்சாங்க. பொழுது விடிஞ்சதுலேருந்து பொழுது இருட்டுற வரைக்கும் கரடிகளும் மாடுகளும் நல்லா வேலை செஞ்சாலும்
நரிகளாலையும் முயல்களாலையும் அந்த அளவுக்கு வேலை செய்ய முடியல. நரியாவது பரவாயில்ல, மத்தியானம் வரைக்கும் தாக்கு பிடிச்சுது. ஆனா முயல்கள் 2 மணி நேரத்துக்குள்ளேயே ரொம்ப சோர்வடைய ஆரம்பிச்சுது. ஆனா மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருந்த நரி முயல்களை கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க விடாம விரட்டி விரட்டி வேலை வாங்கிக்கிட்டு இருந்துச்சு. அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த 6 முயல்களும் அதுங்களுக்குள்ள கரடி வேலை பார்க்கற மாதிரி முயலால வேலை பார்க்க முடியுமா, கரடியோட பலம் என்ன, முயலோட பலம் என்ன, இந்த 2 மிருகங்களையும் எப்படி ஒரே மாதிரி பார்க்க முடியும், அவங்க அவங்களோட பலத்துக்கு தகுந்த மாதிரி வேலையை பிரிச்சு கொடுத்திருந்தா நமக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இப்படியே போனா வேலை செஞ்சு வேலை செஞ்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாம எல்லாருமே செத்து போயிடுவோம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட பேசிக்கிச்சு. அன்னைக்கு சாயங்காலம் விவசாய வேலைகள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாக்கறதுக்காக கரடி ராஜாவும் வர்றதா இருந்துச்சு. இத தெரிஞ்சுகிட்ட நரி இந்த மிருகங்களை எப்படியாவது வேலை வாங்கி இன்னைக்கு சாயங்காலம் ராஜா வர்றதுக்குள்ள இந்த நிலத்தை எப்படியாவது உழுது வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. இந்த 6 முயல்கள்ல 1 முயல் ரொம்பவே களைச்சு போயிடுச்சு. அது எப்படியாவது கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தன்னோட கால்ல ஒரு முள் குத்திட்டதா சும்மாவானும் சொல்லி கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கிட்டு உக்காந்துக்குச்சு. நரி அந்த முயல்கிட்ட 10 நிமிஷம் மட்டும் ஓய்வெடுத்துட்டு மறுபடியும் வந்து உளற வேலைய கவனி அப்படின்னு சொல்லிச்சு. அப்பதான் அந்த முயல் தூரத்துல இருந்த கிணறையும் அதுல கட்டி இருந்த வாளியையும் கவனிச்சுது. உடனே அதுக்கு தண்ணி தாகம் ரொம்ப வந்துடுச்சு. ஓய்வெடுக்கிற நேரத்துல போய் கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு முயல் மெதுவா அந்த கிணறு இருக்கிற இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. ஆனா முயல் வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் அந்த கிணறு இருக்கிற இடத்துக்கு போகுது அப்படின்னு நரி நினைச்சிடுச்சு. அது மத்த மிருகங்களை மேற்பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த முயல் மேலையும் ஒரு கண்ணு வச்சிருந்துச்சு. கிணறோட சுற்றுச்சுவர் மேல கஷ்டப்பட்டு ஏறி வாளிக்குள்ள தண்ணி இருக்குதா அப்படின்னு முயல் எட்டி பார்த்துச்சு. வாளிக்குள்ள கொஞ்சமா தண்ணி இருக்கிறத பார்த்துட்டு வாளிக்குள்ள இறங்கி அந்த தண்ணிய முயல் குடிச்சிச்சு. குடிச்சிட்டு அந்த வாளியிலேந்து மேலே ஏறும்போது எதிர்பாராத விதமா அந்த வாளி அப்படியே கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. சுற்றுச்சுவர்ல இருந்த வாளிக்குள்ள இப்ப முயல் உட்காந்துகிட்டு இருந்ததுனால அந்த வாளியோட எடை கிணத்துல மிதந்துகிட்டு இருந்த வாளியோட எடையை விட அதிகமா இருந்துச்சு. அதனால முயல் இருந்த வாளி வேகமா கிணத்துக்குள்ள இறங்கி நீர்மட்டத்துல மிதக்க ஆரம்பிச்சுது. அதே நேரம் ஏற்கனவே கிணத்துக்குள்ள மிதந்துகிட்டு இருந்த வாளி மேல வந்து கிணத்தோட சுற்றுச்சுவர் பக்கமா தொங்கிச்சு. எதிர்பாராத விதமா திடீர்னு கிணத்துக்குள்ள விழுந்தது அந்த முயலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த கிணத்துக்குள்ளேந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு அது யோசிக்க ஆரம்பிச்சுது. ஆனா கிணறு ரொம்ப ஆழமா இருந்ததுனால தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் அந்த முயலுக்கு தோணல. முயல் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு இருந்த நரி திடீர்னு கிணத்தோட சுற்றுச்சுவர்ல வாளிய காணோம் முயலையும் காணோம் அப்படின்ன உடனே முயல் வேலை செய்யாம தப்பிக்கிறதுக்கு ஏதோ திட்டம் போட்டிருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து வேகமா வந்து கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சு. கிணத்துக்குள்ள மிதந்துகிட்டு இருந்த வாளியில முயல் உட்கார்ந்திருக்கிறத பார்த்த உடனே நரிக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அது முயல்கிட்ட அங்க அவ்வளவு வேலை கிடக்கும் போது நீ இங்க உக்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா கேட்டுச்சு. நரி இப்படி கேட்டதுமே முயலுக்கு எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற யோசனை வந்துடுச்சு. அது நரி கிட்ட ரொம்ப பசியா இருந்ததுனால இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியிலேந்து 2 மீனை பிடிச்சு சாப்பிட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. ரொம்ப நாளா பயன்பாடுல இல்லாத இந்த கிணத்துல நிறைய மீன்கள் இருக்கிறது தனக்கு தெரியாம போச்சேன்னு நரி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. உடனே அது முயல்கிட்ட அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் சுவையா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த முயலும் இத மாதிரி ஒரு மீனை நான் என்னோட வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல, அவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு சொன்னதும் அதுக்கு மேல நரியால தன்னோட ஆசைய அடக்க முடியல. கொஞ்சம் இரு, எல்லா மீன்களையும் நீயே தின்னுடாத, நானும் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்தோட ராட்டினத்துல தொங்கிக்கிட்டு இருந்த வாளிக்குள்ள அந்த நரி ஏறி உக்காந்துகிச்சு. இப்ப நரியோட எடை
முயலோட எடையை விட அதிகமா இருந்ததுனால நரி உக்காந்துகிட்டு இருந்த வாளி கிணத்துக்குள்ள வேகமா இறங்க ஆரம்பிச்சது. அதே நேரம் முயல் உக்காந்துகிட்டு இருந்த வாளி கிணத்துக்கு மேல வர ஆரம்பிச்சது. வாளி சுற்றுச்சுவர்கிட்ட வந்ததும் முயல் ஒரே பாய்ச்சலா சுற்றுச்சுவர் மேல பாஞ்சு கிணத்தை விட்டு கீழே இறங்கிடுச்சு. கிணத்துக்குள்ள போன நரிக்கு அங்க ஒரு மீனும் இல்லாதத பார்த்து ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. அதே நேரம் விவசாய வேலைகள் எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாக்கறதுக்காக கரடி ராஜா அங்க வந்து சேர்ந்துச்சு. ஆனா கரடி ராஜாவை வரவேற்க வேண்டிய நரி கிணத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. அங்க வேலை செஞ்சுகிட்டு இருந்த எல்லா முயல்களும் நரிகளும் வேலை செய்ய முடியாம அந்த விவசாய நிலத்துல ஒவ்வொரு இடத்துல சுருண்டு விழுந்து கிடந்துச்சு. அதை பார்த்த உடனே கரடி ராஜா பதறி போய், கரடிகளும் மாடுகளும் செய்யற அளவுக்கு வேலைய இந்த நரிகளுக்கும் முயல்களுக்கும் யார் கொடுத்தது? அவ்வளவு வேலைய இதுங்களால செய்ய முடியுமா முடியாதான்னு கூட யோசிக்கிறது இல்லையா? எங்க அந்த நரி அப்படின்னு கேட்டுச்சு. கிணத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்த முயல் இப்ப கரடி ராஜா கிட்ட, நரி கிணத்துக்குள்ள மீன் சாப்பிட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. ஏற்கனவே நரி மேல ரொம்ப கோபத்துல இருந்த கரடி ராஜா நேர கிணறு இருக்கிற இடத்துக்கு போய் அதுக்குள்ள எட்டி பார்த்தப்போ நரி உள்ள உக்காந்துகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. அவங்க எல்லாரையும் அங்க வேலை செய்ய விட்டுட்டு நீ இங்க உக்காந்து மீன் சாப்பிட்டுகிட்டு இருக்கியா? இதுதான் நீ மேற்பார்வை பார்க்கற அழகா? அப்படின்னு கரடி ராஜா ரொம்ப கோபத்தோட நரி கிட்ட கேட்டுச்சு. இப்ப நரி வேற வழியே இல்லாம, இல்ல ராஜா, இந்த முயல் தான் என்னை ஏமாத்தி இந்த கிணத்துக்குள்ள இறக்கி விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே கரடி ராஜா சொல்லிச்சு, உன்னை யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு நினைச்சுதான் உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்தேன். இப்ப ஒரு முயல் உன்னை ஏமாத்திடுச்சுங்கிறதுனால உன்னோட அமைச்சர் பதவிய இனிமே இந்த முயலுக்கு தான் கொடுக்க போறேன். காட்டுல விவசாயம் செய்யறது எவ்வளவு கஷ்டங்கிறத இந்த முயல்களும் நரிகளும் சுருண்டு விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிடுச்சு. அதனால விவசாயம் செய்யற திட்டத்தை கைவிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிச்சு. கரடி ராஜா கிளம்பி போனதும் வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்த ரெண்டு கரடிகள் வந்து நரிய காப்பாத்தி கிணத்துக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு. ஏற்கனவே இருந்த பதவி போய் ரொம்ப நொந்து போய் வெளியே வந்த நரிகிட்ட முயல் சொல்லிச்சு, நான் தான் இப்ப இந்த காட்டுக்கு அமைச்சர். நாளையிலேருந்து நான் காட்டை சுத்தி பாக்கறதுக்கு ஓ முதுகுல தான் உக்காந்துகிட்டு சவாரி செய்யலான்னு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த காட்டை சுத்தி என்னை கூட்டிக்கிட்டு போறதுக்கு நாளையிலேந்து நீ தயாரா இரு அப்படின்னு சொல்லிச்சு. முயல் சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே நொந்து போயிருந்த நரி இனிமே இந்த காட்டுல இருக்கலாமா இல்ல வேற ஏதாவது காட்டுக்கு ஓடிடலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.